செல்வி, செல்வி, ஐயோ பாட்டி, எம்ட வந்து நான் அந்த மாதிரி கணிசமா கிட்ட வண்டிதா வா, கலர் தரேன். என்ன கடைக்கு எப்படியாவது சமாளிக்கலாம், எப்படி சமாளிக்கிறது, ஹலோ துரமல ஸ்டோர்ஸ், வந்துட்டாரு, வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு. குன்னக்குடிக்கே போயிருக்காரு. நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க. குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகன் தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே. வாடா மேல போய் பாப்போம். நான் ஆட்டோ பாத்துக்கிறேன், நீங்க போங்க மச்சான். டேய் வாடா மச்சான், நீங்க போய் மேல தருங்க, நான் கீழே தள்ளிட்டு இருக்கேன், வந்தா புடிச்சு வைப்பல. மச்சான் கூட மலையேறினா புண்ணியம் தானே, போக வேண்டியதானே. அவர் இப்ப மலையேறலையா, இப்போதைக்கு படியேறாரு, நீ இறங்கி வந்து மலையேறுவார் பாரு. என்னமா செய்ற என்னமா? ஐயோ ரோட்ல நடு வீதியில லாரி வர பாதையில உருண்டு கிடக்கு. ஐயோ ஐயோ, பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. என்ன பண்ணுவேன், தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. அட எருமைகளா, உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன். பாத்தீங்களா மாமா, எங்க அம்மாவோட அறிவை நீங்க வந்து இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தாண்டா. கொலாடியில வந்து என்ன பண்ண, கோயில் வாசல கோயில உருணும். அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா, அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு. ஊருக்கா?
பூரா மயங்கி மயங்கி தூக்குப்பா.